ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க என்ன நேரத்தில் நம்ம பீகிள் சென்னை கெனல்ல இருந்து எல்லாரும் வெளியே வர போறாங்க பாருங்க. ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பரா பா, சமையல் ட்ரை கலரா பை கலரா ப்ரோ? இது ட்ரை கலர் ப்ரோ. ட்ரை கலர் எல்லா லைனேஜும் இருக்கா? அமெரிக்கன், தாய்லாந்து, ஆஸ்திரேலியன், 4-5 லைன்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பீகிள் சென்னை கெனல். இங்கே வந்து எல்லா வெரைட்டிலையும் பீகிள் இருக்கும். இன்னும் கொண்டாத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தாய்லாண்ட் லைனேஜ் இருக்குது, யூரோப்பியன் இருக்குது, அமெரிக்கன் இருக்குது, அப்புறம் ஆஸ்திரேலியன் இருக்குது. ஸோ நிறைய லைனேஜ், அப்புறம் ஷோ ப்ரீட்ஸும் இருக்குது. அண்ட் ஒரு எல்லா வெரைட்டிஸ்லையும் உங்களோட ப்ரைஸிங் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒரு 20,000 ஆரம்பித்து அப்படியே போகுது, உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணாலும் இவங்க கொடுப்பாங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது இவங்க சென்னை பீகிளில் வந்து. கேஷ் ஆன் டெலிவரி, நீங்கள் டேரெக்டாக இவங்களோட லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக விசிட் பண்ணலாம். இங்கே பெரிய கெனல் பார்த்தீங்கனாலும் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பசங்கள்லாம் வெளியே ஓடி வர போகிறாங்க. நீங்கள் பாருங்கள் பீகிள்லாம் என்னென்ன குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லாம் ஏறிச்சுனா தான் நமக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு விதமான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ப்ளஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் யார் யாருக்கெலாம் டாக்ஸ்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் என்ன நேரத்தில் நம்ம பீகிள் சென்னை கெனல்லேருந்து எல்லோரும் வெளியே வர போகிறாங்க பாருங்கள். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நிறைய டாக்ஸ் வரும்னு நினைக்கிறேன் உள்ளேருந்து. பார்க்கலாம். 1, 2, 3, தேர் யூ கோ. சூப்பர். கேமரா வேற காலி. இங்கே 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 எங்கடா எல்லாம் தெரிச்சு ஓடுங்க. பீகிள் பீகிள் பா, இவ்வளோ பீகிள் ஒரே பண்ணையில் இப்போ தான் பார்க்குறேன் நான், ஒரே கிணல்ல. ஓய் இங்கே இங்கோ 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 வா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பீகிளோட என்னென்ன குவாலிட்டி இருக்குது, என்ன எதுன்னு ப்ரைஸிங் எல்லாமே பார்க்கலாம். வாங்க. ஓய் கூப்பிட்டா வருதுங்க விளையாடுறதுக்கு. வாழ்த்துக்கு போடுதல. சிங்கம் தலை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? ஓய் அப்படியேவா? அவன் தலை எடுத்தா தானே பிரச்சனை, கை எடுத்தா அதுக்கு பிரச்சனை வருது. என்ன வச்சுட்டு எடுத்து பாரு, என்ன வச்சுட்டு எடுத்து பாரு. எற கையா எல்லாம் வாங்க. பாலுக்கா ஓடி வருதுங்க. எப்பா சரி சரி சரி, பால் பால் பால். ஓகே 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 ஓகே. இந்த நாயை பார்த்தா பாவமா இருக்கியா? ஒரு புறவு ஒண்ணு கொடு. ஏப்பா வந்தமா, டீ சாப்பிட்டமா, போனமான்னு இருப்பா. உனக்கு ஏப்பா அந்த இறக்க புத்தினா? குடியா பாவம் யார் சொன்னா கேளு. வேணா வருஷ கணக்கா ஆயிரும். வருஷ கணக்கா? என்ன வருஷ கணக்கு சொல்றத கேளியா? ஐயோ பிளாக் பண்ணுதுவா, பிளாக் பண்ணிட்டாங்களே. சூப்பர் சூப்பரா பா, சமையலுக்குது. குட் 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 குட். சரி சரி சரி, ரெடி தூக்கி போடலாமா? தூக்கி போட்டா ஈரம் மண் ஆயிடும்ல. ஓய் ரெடி ரெடி. ஆமா சரி சரி ஓகே ஓகே. வெயிட் 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 கால் அடி வருது ப்ரோ. என்ன இப்படி திரீனு வலிய மரம் சாமி? வெயிட் வெயிட்
இருடா ஓட உற மாட்டீங்களேடா. வெயிட் 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 முடியலடா டே. சரி 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 அதுக்கு போடுறேன். அப்பா முடியல, யாருக்கிட்ட போச்சுட்டே தெரியல. பால் ஓடு ஓடு ஓடி ஐயோ என்னையா பவ்வுக்குது. இது பவ்வு, இதுக்கு முன்னாடி பண்ணிச்ச அது லவ்வு, இனிமே தாண்டி இருக்கு உனக்கு கவ்வு. என்னையா நீயே கவர மாதிரி சொல்லிக்காட்ட. அது என்ன பண்ண அத போயிச்சு. Come, 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 come. Good girl, good girl. என்ன குடி பாக்குது? என்னையா என்னையே குறுகுறுன்னு பாக்குது. உன்னை மட்டுமா பாக்குது? இங்க உட்கார்ந்துருக்க அவ்வளவு வரையும் மாச கணக்கா பாத்துக்கிட்டு இருக்கு. மாச கணக்குனா? இந்த உட்கார்ந்துருக்கிற காக்கி சட்டை இந்த ஏரியாவோட ஏட்டையா. மாமூல் வாங்க வந்தவரு உன்னை மாதிரி இறக்கப்பட்டு நாய்க்கு ஒரு புறைய வாங்கி போட்டுவிட்டு வேலை போய் ரிட்டையர் ஆகி உட்கார்ந்துருக்காரு. இன்னையோட 6 மாசம் ஆச்சு. 6 மாசமா? ரெடி, 1 2 3. ஓய் காம் 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 காமியா, காம் காம் காம். அதோ வருது பால் வருது. வா வா இங்கே வா இங்கே காம் காம் காம். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக வந்து பீகல் சென்னை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்னு வந்தால் இங்கே இவ்வளோ வெரைட்டி. இங்கே பாருங்களேன், என்னை சுற்றி பீகல் தான். ஸோ இன்னும் இது சும்மா சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. இந்த பைரவருக்கு இவ்வளோ வரலாறுகள் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இவ்வளோ வெரைட்டிஸு இத்தனை ரகமாக வச்சுருக்காங்க இவங்க. அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு வழியாக என் பேண்ட்டு நாஸ்தி, பால் கூட வச்சுட்டு விளையாடிட்டு என்னை போட்டு துரத்து துரத்து துரத்திட்டாங்க. பாலை சும்மா பிடிங்க ப்ரோ அப்படின்னாரு. என்னையா கடையை திறந்து போட்டு போகிறேன்? கடையை முடிச்சு உன்னையும் நாயும் சேர்த்து 6 பேர் இருக்கில்லப்பா காவலுக்கு. அப்புறம் இன்னொரு அண்ணன் திங்கக்கிழமை தான் வருவாரா, சனிங்க லீவா ஈவினிங் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கறனால கொஞ்சம் வாட்டர் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. வெளியில வந்து பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. சோ பீகிள் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வந்து விசிட் பண்ணுங்க. அண்ட் ப்ரைஸிங் வந்து 20-25, அப்புறம் 30-35, அப்புறம் உங்களுக்கு 50-1 lakh வரையும் வச்சுருக்காங்க இவங்க. எல்லா ஷோ டாக்ஸும் இருக்குது, எல்லாமே ட்ரைனிங் பண்ணுறாங்க. அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ 1 by 1 நம்ம வந்து இந்த கெனலில் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், அதான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். பாருங்கள் இப்போ 1 by 1 நம்ம வந்து பை கலர் ட்ரை கலர்லாம் என்ன மாதிரி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். அண்டு கொஞ்சம் டிப்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கலாம் என்ன ஏதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எனி டைம் நீங்கள் வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ 24/7 உங்களுக்கு எனி டைம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பப்பீஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வாங்கி விற்கிறது அப்படிலாம் கிடையாது, இவங்களே தான் அவங்க ஓன் லிட்டர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வெளியிலேருந்து வர இவங்க லைனேஜ் கொடுப்பாங்க, அதான் ஒரு ப்ரைஸிங் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. எனி டைம் நீங்கள் வந்து நம்ம பீகல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம், விசிட் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சும்மா ஒரு வரும்போது ஒரு ஸ்டிக்கோ எல்லாத்துல வந்தீங்கன்னா செமையாக ஃபெச்சு கேட்ச் எல்லாமே பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குங்க பாருங்க. என்னை சுற்றி ஃபுல்லாக பீகல் தான், இன்னும் கூட இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் வெளியே காமிச்சிருக்கோம். இது பீகல் சென்னை வந்துட்டோம். இங்கே இவ்வளோ நம்பர்ஸ் ஃபார் டாக்ஸ் இங்கே இருக்குது, நிறைய இருக்குது. அங்கே வரையும் பாருங்கள், கஸ்டமர் கூட வந்து டாக் அடல்ட் வாங்க வந்திருக்காரு, பெருசு அவர் பார்த்து அப்படியே எடுத்துகிட்ருக்காரு. அவங்க பாருங்கள் அது மாதிரி நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்து ஜாலியாக டாக்ஸ் கூட நல்லா பழகி யார் உங்கள் கூட ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கூட எடுத்துக்கலாம். அடல்ட்டு பப்பீஸ் எல்லாமே விற்கிறீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அடல்ட்டும் பப்பி ரெண்டுமே சேல் ரெண்டுமே இருக்குது. எவ்வளோ வருஷமாக பீகல் சென்னை இருக்குது? 15-16 இயர்ஸ் ஆகும். ஓகே, என்னென்ன நம்மக்கிட்ட எல்லா லைனேஜ் இருக்கா? அமெரிக்கன், தாய்லாந்து, ஆஸ்திரேலியன், 4-5 லைன்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியன் இருக்காங்க, அமெரிக்கன் இருக்காங்க, ஓகே, அப்புறம் தாய்லாந்து இருக்காங்க, ரஷ்யா, இந்த லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே இருக்கு இல்லையா? உங்கள் சென்னை ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறீங்களா? ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குது ப்ரோ. ஓகே,
ஸோ இப்படி ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இப்படி தான் வருமா? ஷோ டாக்லாம் இருக்கா நம்மக்கிட்ட? ஷோ டாக்ஸ் தான் ப்ரோ அதிகமாகவே இருக்குது. அதிகமாக ஷோ டாக் தான் இருக்குது. ஆமாம் ப்ரோ. ட்ரைனிங்லாம் பண்ணுறீங்களா? ஷோ டாக் ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணுவீங்களா? கம்பல்சரி பண்ணுறோம் ப்ரோ. வேறு என்ன போர்டிங்? சென்னையில் நிறைய பேர் போர்டிங் கேட்டுகிட்டே இருக்காங்க, போர்டிங்லாம் பண்ணுறீங்களா ப்ரோ? போர்டிங் தான் ஃபுல்லாக பண்ணுறோம் ப்ரோ. அப்படியா? ஆமாம் ப்ரோ. ஸோ எப்படி இது ஏதாவது ப்ரைஸிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா போர்டிங் பண்ணுறதுக்கு, இல்லை டேரெக்டாக தான் நீங்கள் விட்டால் போதுமா இல்லை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணுமா? காண்டாக்ட் பண்ணால் போதும் ப்ரோ, நாங்களே வந்து பிக் பண்ணிக்கிற மாதிரி. ஓ, உங்களோட கஸ்டமரோட வீட்லேயே நீங்களே போய் பிக் பண்ணிக்கிறீங்க? நாங்களே பிக் பண்ணி. ஓ, எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லையா? எத்தனை ஏதாவது மினிமம் டேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? 7 மந்த்தாலும் போர்டிங்கில் இருக்காங்க. அப்படியா? ஆமாம் ப்ரோ. ஓ, என்ன போர்டிங்கில் என்ன ஏசி வச்சுருக்கீங்களா? எப்படி ஏசி நான் ஏசி? ஃபுட்டு வித்தவுட் ஃபுட்டு ரெண்டுமே பண்ணுறோம் ப்ரோ. வித் ஃபுட்டு வித்தவுட் ஃபுட்டு ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஓ சூப்பர். ஸோ இது சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ இது பீகல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், ஃப்ரெண்ட்லி டாகு. ஸோ மெயின்டெனன்ஸு அப்புறம் எப்படி இது வாங்கணும்? அது ஃபஸ்ட்டு நிறைய பேர் எதோ வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது எப்படி பார்த்தீங்கன்னா? ஜீரோ ப்ரோ. பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல, ஃபுட்டு மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம், மற்றபடி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, சாப்பிட்லையா மத்தியானம்? சத்தமாக பேசுங்க ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கே கேட்க மாட்டேது கேமராவில், அவங்களுக்கு கேட்குமான்னு தெரியலப்பா. எனக்கு தெரியாது இவர் சத்தமாக பேச மாட்டுறாரு, பார்த்துக்கோங்க. நான் சொல்லுங்கள், ட்ரை கலரா பை கலரா ப்ரோ? இது ட்ரை கலர் ப்ரோ. ட்ரை கலர்? ஆமாம். ஓகே. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை கலர் இந்த மாதிரி தான் ஹெட்டு இப்படிலாம் வரும், பார்த்துக்கோங்க. வால் வந்து டெம்பர்மெண்ட்டாக நிற்கும் உங்களுக்கு, பாருங்கள் இப்படி தான் நிற்கும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர், நீங்கள் வாங்க வரீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் நம்மால். இங்கே இவனுக்கு வந்து பால் வந்து கொடுக்கணும், பால் இல்லாமல் என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காப்ல. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது ஃபுல்லாக, அதை வந்து அது ஒரு பால் பைத்தியம். ஸோ பால் எடுத்துடா ஓடி தூக்கிட்டு ஓடி வரும். அது மட்டும் தயவுசெய்து அதுக்கிட்ட பால் மட்டும் கொடுத்துருவேன். அது சேல்ஸ் இருக்கா ப்ரோ? இல்லை நீங்கள் ஓன இல்லை இதுவாக ப்ரீடிங்காக வச்சுருக்கோம். ப்ரீடிங்காக நம்ம இது. இப்போ பீகல்லாம் வந்து என்ன மாதிரி பப்ளிக் வந்து லைக் பண்ணுறாங்க இப்போது சொல்லுங்கள் அதை பற்றி. மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆஃபீஸ் போகிற பர்சன்ஸ் தான் முக்கால்வாசி பேர் அதிகம். அதெல்லாம் ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்னது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாம் டாய் பிரீட்ஸ் தான் லைக் பண்ணுறாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி டு மெயின்டெனன்ஸ். ஆமாம். அழகாக ஒரு டவல் வச்சோமா, நம்ம வெட்டவல் வச்சு தொடச்சிட்டு அழகாக கிளம்பிகிட்டே இருக்கலாம். ஃபீடிங் ஒரு பவுல் ஃபீடிங் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆஃபீஸ்க்கு. அழகாக போயிட்டு வந்து பார்த்தா போதுமா? ஆ, கண்டிப்பாக வீட்டில் யாராவது இருப்பாங்க, வீட்டில் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, வீட்டில் யாராவது இருப்பாங்க. ஸோ வீட்டில் யாராக இருந்தாலே போதும் அவங்களுக்கு, எல்லோருக்கும் நல்லா யாராக இருந்தாலே போதும். அதில் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன், போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் கேஜ்லலாம் வைக்கிறது அதெல்லாம் பண்ணலாமா இல்லை அக்ரெசிவ் ஆகிடுவாங்களா? அப்படிலாம் அக்ரெசிவ் ஆக மாட்டாங்க ப்ரோ. இவங்க டாய் பிரீட், இவங்க நம்மளோட தான் விளையாடிட்டு இருக்க தான் பார்ப்பாங்க மோஸ்ட்லி. மோஸ்ட்லி கேஜில் போடாதீங்க, கேஜில் போடாமலே கொஞ்சம் பழகிக்குவோங்க. ஸோ இப்போ அடல்ட்டும் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, பப்பீஸ் நம்மக்கிட்ட இப்போ இல்லையா? ஆக்சுவலாக நாங்கள் அடல்ட்லாம் நாங்கள் எதுவுமே சேலே பண்ண மாட்டோம். அது எல்லாமே எங்கள் கிணலோட இதெல்லாம் பப்பீஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். பப்பீஸ் மட்டும் தான் கொடுக்குறீங்க? ஒன்லி பப்பீஸ் பார்க்கலாம் வந்து. ஆமாம் ஆமாம், வந்து பார்த்துட்டு பப்பீஸ் பேரண்ட்ஸ் பார்த்து தான் நான் பப்பியே கொடுப்பேன். ஓகே. இப்போ கஸ்டமர் யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு? கால் பண்ணிட்டு ஜஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணாலே போதுங்க, பப்பி இருக்கான்னு கேட்பாங்க. ஓகே. எங்ககிட்ட எப்பயுமே பப்பீஸ் இருக்கும். ஓகே. வர முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, வீடியோஸ் சென்ட் பண்ணுவோம். வீடியோஸில் அவங்க எந்த பப்பி செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த பப்பி எடுத்து போய் டெலிவரி கொடுத்துருவோம், அவ்வளோதான். ஓகே, வெரி நைஸ். அவங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புவோம், சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்புவோம். அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ? ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ்? ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் ப்ரோ. இது ஹேர் ஃபால்லாம் ப்ராப்ளம் மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. சூப்பர். இப்போ வாங்கிட்டு போகிறாங்க, இப்போ நாளைக்கு ஃபீமேல் வாங்கிட்டு போகிறாங்க, இப்போ மீட்டிங்க்கு ஸ்ட்ரக்ச் சர்வீஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நாங்களே பண்ணுவோம் ப்ரோ. இப்போ ஃபீமேல் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மேல் அவங்களுக்கு மீட்டிங்க்கும் கொடுப்போம். ஓகே. இல்லை மேல் வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஃபீமேல்ஸ் கேட்பாங்களா, அவங்க சர்க்கிளில் ஃபீமேல்ஸ் கொடுத்துருப்போம்ல, அந்த ஃபீமேல்ஸ் நாங்களே கூட மேலுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. இந்த போர்டிங் சர்வீஸ் அது ப்ரைஸிங் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? கண்டிப்பாக ப்ரோ. ஏசினா உங்களுக்கு 800, நான் ஏசினா 500 உங்களுக்கு. ஓகே. அது டாய் பிரீட்ஸ்க்கு. எங்கே எந்த ஏரியாவில்? சென்னை. எங்கே இருந்தவனாலும் வந்து விடலாம். நீங்களே போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரான்ஸ்போர்ட் தனியாக அவங்க பே பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. இப்போ இவ்வளோ டாக்ஸ் இருக்குது, இதோட பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியுங்க, ஏன்னா பப்பிலேருந்து சொல்லுங்கள். பப்பிலேருந்து நாங்கள் வளர்க்குறோம், எங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? சரி, பேர் சொல்லுங்கள். அவள் பேர் ஸ்கார்லெட். ஓகே. நட்டாஷா. நட்டாஷா. ஜாஸ். ஜாஸ். இதில் ரேண்டமாக எது கேட்டாலும் சொல்லுங்க. எது கேட்டாலும் சொல்லுங்க. இந்த பால் கட்சின் இருக்குது, அது பேர் லச்சு. 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 ஓகே. சூப்பர். இது ஊட்டி ஷோக்கு என்ட்ரி போட்டாச்சு. ஊட்டி ஷோ போறோம், அதுக்கு அடுத்து திருவாண்டம் ஷோ போறோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு சேலம் மதுரை எல்லா ஷோக்கும் போயிட்டு இருக்கும் ப்ரோ. ஸோ அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்களா ப்ரோ? எவ்வளோ வாங்கி, இங்கேயே இந்தியன் சாம்பியன் இருக்காங்க, இங்கேயே நிறைய இந்தியன் சாம்பியன்ஸ் இருக்காங்க. இதோ இந்தியன் சாம்பியன் ஹோப் செவன் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பப்பி. அப்புறம் இவங்கல்ல யாராவது ஷோக்கு போறாங்களா? இவங்க இப்போதான் பப்பி பப்பி இப்போதான் இவங்க 8 मंथ्स ஆவறாங்க எல்லாம். சோ இப்போ ஊட்டி ஷோக்கு எடுத்து போறோம் இவங்க. ஊட்டி ஷோக்கு எடுத்து போறீங்களா? சூப்பர். இதுக்கு எப்படி ப்ரோ ட்ரெயின் பண்றீங்க? நாங்களே ட்ரெயின் பண்றோம் ப்ரோ. மார்னிங் ஈவினிங்ஸ் ட்ரெயின் பண்ணனும்னு கூப்பிடுறாங்கனா வீட்ல நாங்க ஷோ டாக் வாங்கி இருக்கோம். ட்ரைனர்ஸ் இருக்காங்க, நாங்க அவங்கள ரெஃபர் பண்ணுவோம். ரெஃபர் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. சோ ஓபிடியன்ஸ் ட்ரெய்னிங் பண்ணுவீங்க? எதா இருந்தாலும் ப்ரோ ட்ரெய்னிங் பண்ணுவீங்க. எல்லாம் அந்த க்ரூமிங் பண்ணனாலும் அதுக்கும் இருக்காங்க. ஓகே சரி ப்ரோ. இப்போ இதை வாங்கிட்டு போறாங்க நிறைய பேருக்கு வந்து எப்படி 1 இயர்ல என்னென்ன ஸ்டேஜ்ல என்னென்ன இன்ஜெக்ஷன் பண்ணோம், டிவார்மிங் எப்போ பண்ணோம், அதெல்லாம் தெரியாது, அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. சி சிம்பிள், நம்மகிட்ட பப்பீஸ் வாங்குறாங்கன்னா நம்ம பப்பீஸ் கொடுப்போம். 45 to 50 டேஸ்ல பப்பி கொடுக்குறோம். கொடுக்கும்போதே ஒரு வேக்சின் போட்டு தான் கொடுப்போம். மேக்ஸிமம் 2 வேக்சின் போட்டுரும். இல்லை ஒரு சிலர் எனக்கு எமர்ஜென்சி உடனே பப்பி கொடுங்க ஊருக்கு போகிறேன்னு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டு தான் கொடுப்போம். அந்த கார்டிலே உங்களுக்கு கண்டினியூவேஷன் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து நெக்ஸ்ட் வேக்சின் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் கேசிஐ ஏ வித் சர்டிஃபிகேட்டோட தான் ப்ரோ பப்பியை கொடுப்பேன். இங்கே நல்ல வந்து என்ன ஃபீடிங்லாம் என்ன பண்ணுறீங்க, குவாலிட்டி ஃபுட்டு என்ன கொடுக்குறீங்க? மார்னிங் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட் கொடுத்துருவோம், நல்ல ப்ரீமியம் ஃபுட்டு கொடுத்துருவோம். ஓகே. நைட்டில் பார்த்தீங்கன்னா மீட் கொடுத்துருவோம். மீட்டு சூப்பர். வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரோ. வெஜிடபிள்ஸ் ரொம்ப மஸ்ட்டு டாக்ஸுக்கு, ஏன்னா ஸ்கின் கன் கோட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பம்ப்கின் கேரட் என்ன இருக்கு, ஏதோ ஒரு வெஜிடபிள் வீட்லயே நம்ம வாங்கிட்டு போறவங்க அந்த மாதிரி ஹோம் ஃபுட்னா என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஹோம் ஃபுட்னா மோஸ்ட்லி எக் வாங்கிட்டு போறோம். எக் எக் கொடுத்தே ஆவணுங்க. எக் கொடுத்தா தான் புரோட்டீன். எக் வந்து பாயில்ட் எக். பாயில்ட் எக் இல்லையா? ஏனா சில பேர் அப்படியே உடைச்சி ஊத்திடுவாங்க. அப்படிலாம் இல்லங்க. பாயில்ட் எக் கொடுக்கணும், ப்ளஸ் கர்ட் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மோஸ்ட்லி டாக் ஃபுட் பிரெஃபரபிள். ஓகே ப்ரோ. சம குவாலிட்டியா இருக்கு பீகிள் சென்னையில். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்த்து கால் பண்ணுவாங்க, ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. எஸ்பெஷலி நம்ம சேனலோட பேர் சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோமோ கோட் காமிக்கிறாங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் கொடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணியிருக்கிறத விட கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸ். ப்ரோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா 20,000 நாங்கள் சொல்கிறோம்னா அது எங்கள் கெனல் பப்பி இருக்காது. எங்கள் கெனலில் மேட் பண்ணிட்டு போகிறாங்க தெரியுங்களா, வெளியே ஃபீமேல்ஸ் கொண்டு வந்து அந்த பப்பீஸ்லாம் நாங்கள் 20,000 கொடுத்துருவோம். இங்கே கெனல் பப்பிலாம் 25,000 தான் ஸ்டார்ட், 25, 30, 50, 1 lakh வரைக்கும் இருக்குது. இம்போர்ட் பப்பீஸ்லாம் உங்களுக்கு 50, 1 lakh அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா குவாலிட்டி ஷோ டாக் குவாலிட்டி. கண்டிப்பாக சூப்பர். முன்னே இவர் மேலே ஏறி ஏறி வராப்பில் ப்ரோ. அதே மாதிரி சர்டிஃபிகேட்டோட மட்டும்தான் பப்பி கொடுப்பேன், இல்லைனா பப்பியே இல்லை. அப்படியா? ஆமாம். வித் சர்டிஃபிகேட் தான் சர்டிஃபிகேட் தான். ஆமாம். அப்புறம் இப்போது சில பேர் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க, இப்போ எங்களுக்கு வந்து ஃபீமேல் இருக்குது, ஸ்டட் சர்வீஸ் அதெல்லாம் கூட ஹெல்ப். கண்டிப்பாக ஸ்டட்டு நாங்கள் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். உங்களோட லைனேஜ் வரது பண்ணுவீங்க இல்லை? நல்ல ஃபீமேல்ஸ் நம்ம பார்க்கும்போது தெரியல, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபீமேல் நல்ல குவாலிட்டி தான், கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஓகே. அது எப்படி ப்ரோ, அதுக்கு பே பண்ணுமா இல்லை எப்படி? குட்டி உங்களுக்கு குட்டி எடுத்துப்பீங்க? இம்போர்ட்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. பிரெட் இன் இண்டியா மேல்னா பப்பி டம்ஸ்லேயே நாங்கள் கொடுப்போம். ஓகே, வெரி நைஸ். இப்போ இதில் கலர்ஸ் வேரியேஷன் என்னென்ன வரும் சொல்லுங்கள். சரி சிம்பிள், மெயின் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர், அப்புறம் பை கலர் இருக்குது. இப்போ இவர் வந்து இவங்கெல்லாம் ட்ரை கலர்ஸ். கெனலில் மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை கலர்ஸ். ட்ரை கலர்ஸ் தான் கொஞ்சம் ப்ரைஸும் அதிகம். ஆமாம் ஆமாம். ஓகே, வெரி நைஸ். ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் லைஃப் ஸ்பேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 inches இருக்குது பீகிள்ஸில், அப்புறம் 15 inches இருக்குது. ஓகே. இன்னொன்று லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு அட்லீஸ்ட் 10 to 15 years. 15 இயர்ஸ் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா 15 இயர்ஸ் மெம்பராக இருப்பாங்க. ஒரு 15 கண்டிப்பாக இருப்பாங்க ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ, வெரி நைஸ். அண்ட் கார்டிங்க்கு எப்படி ப்ரோ? கார்டிங்க்கு ரொம்ப நல்ல அலாட்மெண்ட். அங்கே பாருங்கள், அதை பாருங்கள், வந்துருக்காங்க யாரோ வராங்க, அதனால் கார்டிங் பாருங்கள். உடனே போய் குலைக்கிறாங்க எல்லாரும். ஓகே சூப்பர். ஆனால் ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அதெல்லாம் கம்பல்சரி கொடுத்துருவாங்க. உடனே அலாட் பண்ணுறாங்க எல்லாரையும். அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை பீகல் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம சென்னைக்குள்ளேயே, நம்ம ஆவடியிலே இருக்குது. லொக்கேஷன்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். சும்மா ஈவினிங்லாம் அப்படியே பசங்க டாக்ஸ்லாம் வேணும்னு கேட்குறாங்கன்னா கூப்பிட்டு வந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸாக அப்படியே பார்த்துட்டு போகலாம். எஸ்பெஷலி டாய் ப்ரீட்ஸ் நிறைய கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, பேச மாட்டுறாங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாக்ஸ்லாம் கொடுத்தா அவங்களும் ஆக்டிவாகும், இவங்க மாதிரி ஆக்டிவாக அவங்களும் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ ப்ளஸ் இந்த பீகிள் சென்னையில் நம்ம நிறைய பப்பீஸ்லாம் பார்த்துருந்தோம் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கான் இருக்கும் பக்கத்தில் எதுவும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை.